47 நாட்கள் அந்த பிளாட்ஃபார்மில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய முயற்சி, யாராவது பெரிய டைரக்டர் பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் யார் இந்த சிசி. நடிகர் ஆரி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். வந்திருக்க அத்தனை பெரியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லோரும் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பி ஓடணும்னு நினைக்கிறேன். மணியை பார்த்துட்டு தான் நானும் வந்து சீக்கிரம் முடிச்சிடறேன். இன்னொரு முக்கியமானவங்க பேச வேண்டியவங்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனர் தங்கர் பச்சான் அவருடைய விழா, அதுக்கு இவ்வளவு நேரம் குறைவாக நீங்கள் இடம் பிடிச்சது ரொம்ப பிரச்சனையான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒளிப்பதிவாளராக அவருடைய சாதனையை சொல்கிறதா, இல்லை அதை தாண்டி படைப்பாளியாக ஒரு சாதனையை சொல்கிறதா, இல்லை இலக்கியவாதியாக அவருடைய சாதனையை சொல்கிறதா, இல்லை தமிழுக்காகவும் சமுதாய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்க ஒரு போராளியாக அவருடைய முன்னெடுப்பை சொல்கிறதா அப்படின்னா, இதெல்லாம் அவருக்கான விழாவாக இருக்கும்போது நம்ம சொல்லி கொண்டாடிடலாம். ஆனால் இந்த விழா அவருடைய பையனுக்கான ஒரு விழா. மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் விஜயத்துக்கு. விஜயத்துக்கு இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க சேர் உங்கள் அப்பாவோட உழைப்பில் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறது இனிமேல் உங்கள் உழைப்பில் சேர் போட்டு ஒரு விஷயம் உட்கார்றதுக்கான ஒரு அறிமுக விழாவாக அந்த விழா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லோரும் பேரை பற்றி சொன்னாங்க, எனக்கும் பத்திரிகையில் பேரை பார்த்தோன்னே விஜித் பச்சன். விஜய் பேரும் இருக்குது, அஜித் சார் பேரும் இருக்குது, பச்சன் பாலிவுட்டோட பேரும் சேர்த்து உள்ளே வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா பச்சன், அவங்க டாக்டர் அரோதய பச்சன், இவங்க யார் டேட்டும் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பச்சன் இருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பேர் வச்சுருக்காரு அண்ணன் வந்து. தன்னுடைய அடையாளத்தை தன் மகன் பின்னால் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய தமிழ் பேசுகிறாருங்கிறது ஒரு விஷயம் சொன்னோம். தாய்மொழி அவமானம் இல்லை, அடையாளம் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்துலேருந்து வந்த பையனுக்கு இது தமிழ் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாகவும் மிக நிறைவாகவும் இருக்குது. இந்த பேரில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எதுக்காக விஜய் சார் பேர் முன்னாடி இருக்கலாம், எதுக்காக அஜித் சார் பேர் பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சும்மா யோசிப்போம்ல, என்ன கான்செப்டில் வச்சுருப்பாங்கன்னு. ஒரு இயக்குனருடைய பையன், அன்னைக்கு விஜய் சார் அறிமுகமாகும் போது எல்லா பத்திரிகைகளும் ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது. இவரெல்லாம் ஒரு நடிகரா, இவர் எப்படி சினிமாவில் ஜெயிக்க போகிறாருன்னு பல விமர்சனங்களை தாண்டி இளைய தளபதியாக அவங்க அப்பா அறிமுகப்படுத்தினாலும் தனா தளபதியாக தன் உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கி அந்த இடத்துல நின்றுருக்காரு. அதேமாதிரி அஜித் சார் வந்து தன் உழைப்பாலே முன்னுக்கு வந்தவர். அதனால் ஒரு இயக்குனரோட பையன்கிறதுனால ஒரு அறிமுக அடையாளமாக முன்னாடி அந்த பேர் இருந்திருக்கலாம். பின்னாடி உழைப்பால் உயர்ந்தவர், இனிமேல் அவர் உழைப்பால் தான் இனிமேல் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கிறதுக்காக பின்னாடி அந்த பேரையும் வச்சுருக்காரு. உங்களை பார்த்தோன்னே பிடிக்கிற முகமாக அப்படின்னு கேட்டதை விட, அப்படி சொல்கிறத விட பார்க்க பார்க்க பிடிக்கிற ஒரு முகமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் விமர்சனங்கள் எல்லாருக்கும் வர்ற விஷயந்தான். எனக்கும் நான் வரும்போது நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க. பல போராட்டங்களை தாண்டி தான் ஒவ்வொரு படங்களும் நம்ம தாண்டி தாண்டி போகிறோம். அதனால் விமர்சனங்கள் எப்போவுமே அதுக்கான படிக்கட்டுகள், அதுக்கான பயிற்சியும் கொடுத்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஸோ அதனால் மன ரீதியான எந்த பிரச்சனை தடைகள் வந்தாலும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக ஒரு ரெண்டு விஷயங்கள், பார்த்த படங்களை பாராட்டுறது இந்த மாதிரி மேடைகளில் ஒரு சந்தோஷமான விஷயம். சமீபத்தில் கிளாப்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தேன். திருப்தி நாசர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப லிமிட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. தயவுசெய்து அந்த படம் சோனி லைவில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் ஃபேமிலியோட பிளாஸோவில் இப்போ தான் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்சு எழுந்து வரும்போது ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே ஒரு மெசேஜை அழுத்தமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத மீண்டும் பாண்டியராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப அந்த எமோஷனலாக கண் கலங்கிடுச்சு. ஏன்னா பெண்களை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல், உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கும் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் மண்டையில் உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஃபோன் பண்ணேன், எனக்கு கிடையாது, அன்றைக்கி பேச முடியலாம் கேட்டேன், அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு இந்த மேடையாவுக்கு ஒரு பாராட்டுறதுக்காகவும் நான் எடுத்துக்கிறேன். இது போன்ற நிறைய படங்கள், கமர்ஷியல் படங்கள்லையும் இதுக்கான விஷயங்கள் வரணும். விஜித், உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. உங்கள் உழைப்பு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. பாடல்கள் நான் பார்த்தேன், அந்த ஃபோக் சாங் மட்டும் பாதியில் வந்தேன்.
ட்ரைலர் பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் கூச்ச சுபாவம்னு நினைக்கிறேன், பயப்படவே பயப்படாதீங்க. நீங்களாவது இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க, இதை விட மோசமான இடத்துல நான் இருந்தேன். நான் 10 வாரத்தை ஒன்றா கூட என்னால் சேர்ந்து பேச முடியாது, மேடல் அப்படியே பதட்டமாக இருக்கும், எல்லாமே கடந்து போயிடும். மெயினாக வந்து ஒரு எப்போவுமே உங்கள் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் அழுத்தமாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கதாநாயகர்களை நம்பி அவர் சினிமா படம் எடுக்கவில்லை, கதையை நாயகனாக நம்பி சினிமா படம் எடுத்து ஜெயித்த ஒரு இயக்குனர். அதனால் நீங்கள் ஒரு கதாநாயகனாக வரணும்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள் தேர்வு பண்ண வேண்டிய ஒவ்வொரு கதையும் கதையை நாயகனாக நீங்கள் இருக்கக்கூடிய படங்களை தேர்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு வந்து உங்களை சேரும். எங்களுடைய வாழ்த்து மட்டும் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம், வந்திருக்க எத்தா பெரியவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கும். உங்கள் பயணம் வெற்றி பயணமாக தொடரட்டும். நன்றி.